வணக்கம். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் யூனிட் 3 லாஸ் ஆஃப் மோஷன், அதாவது இயக்க விதிகள், இதில் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் 3 and 4 பார்க்கலாம். முதல்ல நியூமெரிக்கல் 3. க்வெஸ்சன் படிச்சிட்டிங்களா? இதில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ரெண்டு செட்டப் கொடுத்துருக்காங்க. முதல் செட்டப்பில் ரெண்டு புள்ளி வந்து ஃபிக்ஸட் புள்ளி, அதாவது பின்னாடி செவத்துலேயோ பலகையிலையோ அல்லது டேபிள்லேயோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த புள்ளி மேலே இந்த மாதிரி த்ரெட்டு இஸ் பாசிங், நூல் அப்படி போகுது, இந்த பக்கம் அப்படி வருது. இந்த ரெண்டு நூலும் எதோடு இணைச்சிருக்காங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸ். இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸில் இணைச்சிட்டாங்க. அடுத்த முனையில் இந்த பக்கம் ஒரு 4 கிலோகிராம் மாஸு, இந்த முனையில் ஒரு 4 கிலோகிராம் மாஸ் இணைச்சிருக்காங்க. அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸில் என்ன ரீடிங் காட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன தோணும், இங்கே ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இருக்குது, இந்த பக்கமாக 4 கிலோகிராம், அப்போ இந்த டைரக்ஷனில் 4 கிலோகிராம் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. 4 × g = 4 × 9.8 = 39.2 நியூட்டன் வரும் ஃபோர்ஸ். இங்கேயும் அதே 4 kg இருக்குது, அப்போ இந்த டைரக்ஷனில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும், அதே 39.2 நியூட்டன் ஆக்ட் பண்ணும். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், இந்த பேலன்ஸ் மேலே இந்த டைரக்ஷனில் 39.2 நியூட்டன் ஆக்ட் பண்ணுது, இந்த டைரக்ஷனில் ஒரு 39.2 நியூட்டன் ஆக்ட் பண்ணுது. அப்போ நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் பேலன்ஸ் இஸ் 0. அது கரெக்டு. அதாவது ஒரு பேலன்ஸ் ஆஸ் அ ஹோல், இந்த பேலன்ஸ் மேலே மொத்தமாக ஆக்ட் பண்ணுற நெட் ஃபோர்ஸ், அதாவது நிகர விசை = 0. இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்போ நெட் ஃபோர்ஸு 0ன்றதுனால இந்த பேலன்ஸு ஆக்சிலரேட் ஆகாது, அதாவது இந்த பக்கமோ இந்த பக்கமோ முடுக்கமடையாது, அதுதான் சொல்ல முடியும். ஆனால் இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ரீடிங் வந்து என்ன காட்டும், நெட் ஃபோர்ஸு 0, ஆனால் ரீடிங் 0வா, ரீடிங் நாட் 0. அது எப்படின்னு பார்ப்போம். இது ரெண்டு முறையில் சொல்லலாம். ஒன்று, இது இப்போ நிலையாக இருக்குது. சப்போஸ் இது வந்து ஃபிக்ஸடு, ஏன்னா இது நிலையாக இருக்குது அப்படின்னா இதை ஃபிக்ஸட்னு எடுத்துக்கலாம், அல்லது இதை ஃபிக்ஸட், ஏன்னா இதுவும் நிலையாக தான் இருக்குது, அப்போ இது ஃபிக்ஸட். அப்போ அதாவது இதை ஃபிக்ஸட்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பாயிண்ட்டு ஃபிக்ஸடாக இருக்கு, அதாவது பேலன்ஸோட பாடி ஃபிக்ஸடாக இருக்கு, அதில் அட்டாச் ஆகியிருக்க ஸ்ப்ரிங் மேலே இதோட வெயிட்டு ஆக்ட் பண்ணும். ஓகேயா? அப்போ இது மேலே ஆக்ட் பண்ணுற வெயிட் எவ்வளவு, 4 kg. இப்போ ஸ்ப்ரிங் மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸு, நல்லா கவனிங்க, ஸ்ப்ரிங் பேலன்ஸோட பாடி இது அப்படின்னு நினச்சிக்குவோம். இது ஃபிக்ஸட் அப்படின்ட்டோம். அப்போ இது ஃபிக்ஸடு அப்படின்னா இங்கே இருக்கிற ஸ்ப்ரிங் தான் நமக்கு ரீடிங் காட்ட போகுது. இந்த ஸ்ப்ரிங் மேலே இந்த 4 kg மாஸ் தொங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா. அப்போ இது இழுக்குமா இழுக்காதா? ஸோ ஸ்ப்ரிங் என்ன பண்ணும், ரீடிங் எக்ஸ்டெண்ட் ஆகும், எக்ஸ்டெண்ட் ஆகி எவ்வளோ ரீடிங் காட்டும், இது என்ன வெயிட்டோ அந்த வெயிட்டை காட்டும். ஆக்சுவலாக 4 kg அப்படின்னு காட்டும். ஏன்னா பேலன்ஸில் கிலோகிராமில் தான் ரீடிங் இருக்கும், அதனால 4 kg காட்டும். அல்லது ஃபோர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா 39.2 நியூட்டன் அப்படின்னு சொல்லி காட்டும். இப்போ இந்த மெத்தட் புரியலன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைவோம். இதுதான் 4 kg மாஸ், இதில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எம்ஜி ஆக்ட் பண்ணும். எம்ஜிங்கிறது 4 × 9.8. அப்போ இது ஆக்சலரேட் ஆகலை, ரெஸ்டில் இருக்குது. அப்படின்னா
அப்போ அப்வர்டு இந்த த்ரெட்டில் ஒரு டென்ஷன் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ரெண்டும் ஈக்குலிபிரியத்தில் இருக்கு, அதாவது இந்த பாடி வந்து ஈக்குலிபிரியத்தில் இருக்குன்னா டி மைனஸ் எம்ஜி ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. இங்கே இருக்க டென்ஷன் தான் இதோட ரீடிங்காக இருக்கும், அதாவது இதில் இருக்க டென்ஷன் தான் ஸ்ப்ரிங்கில் டென்ஷன் இருக்கும். ஸ்ப்ரிங் எக்ஸ்டென்ஷன் ஆகியிருந்தால் தான் அதில் டென்ஷன் இருக்கும். ஸ்ப்ரிங் எக்ஸ்டென்ஷன் ஆச்சுன்னா அதில் ரீடிங் காட்டும். எவ்வளோ ரீடிங் காட்டும்? இங்கே என்ன டென்ஷன் இருக்கோ அதுதான் காட்டும். டென்ஷன் எவ்வளோன்னு சொல்லுது? டி ஈக்குவல் டு எம்ஜி. அப்போ இந்த பேலன்ஸோட ரீடிங் என்னென்னா எம்ஜி. நீங்கள் இந்த இதுக்கு எடுத்துகிட்டு போட்டிங்கனாலும் என்ன வரும்? இது ஈக்குலிபிரியத்தில் இருக்கிறதுனால இங்கே 4 × g டவுன்வர்ட் லாக் பண்ணும், டென்ஷன் T2 அப்வர்ட் லாக் பண்ணும். இது ரெஸ்டில் இருக்கு, அதனால் T2 ஈக்குவல் டு 4 × 9.8. சரியா? அப்போ இதுக்கும் இந்த சைடு எடுத்துக்கிட்டேன், இதை வந்து ரெஸ்டில் இருக்கிறதா எடுத்துக்கிட்டேன், ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டோம்னா இங்கே டென்ஷன் எவ்வளோ இருக்கு? அங்கேயும் 4 kg வெயிட் தான் இருக்குது, அல்லது 4 × 9.8 N. அப்போ ரீடிங் எவ்வளவு காட்டும்? அப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு சரியான ஆன்சர் என்ன? ரீடிங் அப்படின்னு கேட்டால் 4 kg தான் கரெக்டான ஆன்சர். ரீடிங் அப்படின்னா நெட் ஃபோர்ஸுங்கிறது ஜீரோ, பட் அவங்க கேட்கறது ரீடிங் தான் கேட்குறாங்க, நெட் ஃபோர்ஸ் கேட்கல. ஸோ ஆன்சர் வந்து 4 kg தான் ஆன்சர். அடுத்த பார்ட்டை பார்ப்போமா? அடுத்த பார்ட்டில் என்ன செய்கிறாங்க? ஒரு பேலன்ஸு, இங்கே ஃபிக்ஸட் பாயிண்ட் இருக்குது, அது வந்து ஒரு இன்க்ளைண்டு பிளேனாக இருக்குது. இந்த இன்க்ளைண்டு பிளேனில் ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸு, அதில் ஒரு மாஸ் எம், அந்த மாஸோட வேல்யூ வந்து 2 kgன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரீடிங் என்ன காட்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன், அதாவது சாய்வு எவ்வளோ அப்படின்னா 30 டிகிரி 30 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்? இந்த மாஸ் எடுத்துக்கங்க, மாஸ் எம்ஐ டவுன்வோர்டில் ஆக்ட் பண்ணோம், அதாவது எம்ஜி டவுன்வோர்டில் ஆக்ட் பண்ணோம். இதை ரெண்டு காம்பனண்டாக ரிசால்வ் பண்ணலாம். இது எம்ஜி, நமக்கு தெரியும் காஸ் தீட்டா. இந்த டைரக்ஷனில் எம்ஜி சைன் தீட்டா. இப்போ பாருங்க, எம்ஜி காஸ் தீட்டா இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக ஆக்ட் பண்ணுது, அதனால அந்த பிளேன் ஒரு நார்மல் ரியாக்ஷனை கொடுக்கும், இந்த நார்மல் ரியாக்ஷன் இதை பேலன்ஸ் பண்ணிடும். இப்போ அன்பேலன்ஸ்டாக இருக்கிறது எம்ஜி சைன் தீட்டா. ஸ்ப்ரிங் மேலே ஆக்ட் பண்ண போகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எம்ஜி சைன் தீட்டா, அதுதான் ஸ்ப்ரிங்கில் ரீடிங்காக காட்டும் பேலன்ஸில். தேர்ஃபோர் அது எவ்வளவு? எஃப் ஈக்குவல் டு எம்ஜி, எம் எவ்வளவு? 2 இன்ட்டு ஜி 9.8 இன்ட்டு சைன் 30. அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 × 9.8 × sin 30 எவ்வளவு? 1/2. அப்போ 2 கேன்சல் ஆகிடும், ஈக்குவல் டு 9.8 N காட்டும். ஆன்சர் வந்து 9.8 N சொல்லலாம், ஆனால் ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸில் நம்ம கிராஜுவேஷன் எப்படி இருக்கும்? பிரிவுகள் நியூட்டனில் இருக்குமா? இருக்காது. நீங்கள் 9.8 N சொல்லலாம், அல்லது இதை கிலோகிராம்லேயே சொன்னோம்னா என்ன செய்யலாம்? இந்த 9.8 விட்டுட்டு இங்கே வந்து என்ன இருக்குது? 1 இருக்கும் இல்லையா? அப்போ 1 kg வெயிட். ஆக்சுவலாக இதை 1 kg வெயிட் அல்லது 1 kg ஃபோர்ஸ்ன்னு சொல்லணும். 1 kg என்ன ஃபோர்ஸ் தருமோ அதை 1 kgf அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக தேர்ஃபோர் ரீடிங் அப்படின்னா என்ன சொல்லணும்? இது காட்டுறது 1 kg தான் காட்டும். சரியா? ஃபோர்ஸ் அப்படின்னா 9.8. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இதுக்கு ஆன்சர் 4 kg. இது ரீடிங் காட்டுறது எவ்வளோ காட்டும்? 4 kg காட்டும். இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் எவ்வளோ காட்டும்? 1 kg காட்டும், அதாவது 1 kg காட்டும். இது 4 kg காட்டும். அடுத்த நியூட்டன்ஸ்லால இதை பார்க்கலாம். நியூமெரிக்கல் ப்ராப்ளம் 4 கொஸ்டின் படிக்கலாமா?
படிச்சிட்டீங்களா? என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒரு டேபிள் மேலே நாலு புக்கு இருக்கு. நம்ம ஃபிசிக்ஸ் புக்கு பிளஸ் ஒன் வால்யூம் ஒன்று இருக்கு, பிளஸ் ஒன் வால்யூம் டூ, அதுக்கு மேலே பிளஸ் டூ வால்யூம் ஒன், பிளஸ் டூ வால்யூம் டூ இருக்கு. என்ன கேட்டிருக்காங்க நமக்கு, ஐடென்டிஃபை தி ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன், என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதுன்னு காட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய சொல்லியிருக்காங்க. இப்போ மேலே இருந்து வருவோம். முக்கியமான கண்டிஷன் என்ன, ஒரு டேபிள் மேலே இருக்குது அப்படின்னா எல்லாமே ரெஸ்டில் இருக்குது. ஸோ இது மேலே ஆக்ட் பண்ணுற அப்வர்டு ஃபோர்ஸும் டவுன்வர்ட் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் நெட் ஃபோர்ஸ் அல்லது நிகர விசை சுழியாக இருக்கும். இப்போ இந்த புக்கை எடுத்துக்கிறோம். இங்கே இந்த புக்கு மேலே என்ன ஆக்ட் பண்ணோம், இந்த புக்கோட வெயிட்டே டவுன்வர்டில் ஆக்ட் பண்ணோம். அதாவது வால்யூம் டூவோட வெயிட் மட்டும் டவுன்வர்டில் ஆக்ட் பண்ணோம். சப்போஸ் ஒவ்வொரு புக்கோட மாஸ் எம் அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா இங்கே எம்ஜி டவுன்வர்டில் ஆக்ட் பண்ணோம். அப்போ இந்த புக்கு ஒரு ரியாக்ஷனை அப்வர்டில் கொடுக்கும். எது கொடுக்கும், பிளஸ் டூ வால்யூம் ஒன் பிளஸ் டூ வால்யூம் டூ மேலே ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸை கொடுக்கும். ரைட்டா? இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் டியூ டு என்னது, பிளஸ் டூ வால்யூம் ஒன்றுனால கொடுக்கப்படுறது. சரியா? அது கொடுக்குற ரியாக்ஷன் ஃபோர்ஸ், பிளஸ் டூ வால்யூம் ஒன் கொடுக்குற ரியாக்ஷன் ஃபோர்ஸ். இது வெறும் எம்ஜி மட்டும், இதோட மாஸ் ஒன்று இருக்கிறதுனால இங்கே எம்ஜி மட்டும் ஆக்ட் பண்ணும். அடுத்து இந்த புக்கை வால்யூம் ஒன்றை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே என்ன ஆக்ட் பண்ணும், வால்யூம் ஒன்னோட வெயிட்டு வால்யூம் டூவோட வெயிட்டு ரெண்டு வெயிட்டும் சேர்ந்து இந்த இடத்துல ஆக்ட் பண்ணும். சரியா? அப்போ இதில் டவுன்வர்டு எவ்வளோ இருக்கும், டூ எம்ஜி இருக்கும். இதை தெளிவாக போடணும்னா மாஸ் ஆஃப் இது முதல்ல இருக்கிறது வால்யூம் டூ மாஸ் ஆஃப் பிளஸ் டூ வால்யூம் ஒன் பிளஸ் மாஸ் ஆஃப் பிளஸ் டூ வால்யூம் டூ இன்ட்டு ஜி டவுன்வர்டில் ஆக்ட் பண்ணும். அதுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸு அப்வர்டில் நார்மல் ரியாக்ஷனாக எது கொடுக்கும், நார்மல் ரியாக்ஷன் பை பிளஸ் ஒன் வால்யூம் டூ கொடுக்கும். சரியா? இது நார்மல் ரியாக்ஷன் என்னன்னு வச்சுக்கோங்க, அல்லது ரியாக்ஷன் ஆர்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்து வால்யூம் டூக்கு வந்தீங்கன்னா, இந்த பிளஸ் ஒன் வால்யூம் டூக்கு வந்தோம்னா இங்கே டவுன்வர்டில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும், அதாவது மாஸ் ஆஃப் பிளஸ் ஒன் வால்யூம் டூ பிளஸ் மாஸ் ஆஃப் பிளஸ் டூ வால்யூம் ஒன் பிளஸ் மாஸ் ஆஃப் பிளஸ் டூ வால்யூம் டூ பிளஸ் டூ வால்யூம் டூ. இது எல்லாத்தையும் என்ன பண்ணும், ஜியால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அவ்வளோ ஃபோர்ஸ் ஆட் பண்ணும். இதோட வெயிட்டு இதோட வெயிட்டு இதோட வெயிட்டு மூணும் சேர்ந்து இந்த பிளஸ் ஒன் வால்யூம் ஒன் மேலே ஆட் பண்ணும். இப்போ பிளஸ் ஒன் வால்யூம் ஒன் வந்து ரியாக்ஷன் தரும். எது பிளஸ் ஒன் வால்யூம் ஒன் வந்து ரியாக்ஷன் ஃபோர்ஸை அப்போர்டில் தரும். அது எவ்வளோன்னா இதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்கடுத்து இங்கே வருவோம். இங்கே வந்தோம்னா இதில் இது வந்து டேபிள் மேலே ஃபோர்ஸை தரும். என்ன ஃபோர்ஸ் தரும், இதோட மாஸ் இதோட மாஸ் இதோட மாஸ் இதோட மாஸ் எல்லா மாஸையும் சேர்த்து ஆக்சலரேஷனால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த மாஸ், சப்போஸ் எல்லாமே ஈக்குவல் மாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோர் எம் இன்ட்டு ஜி டவுன்வர்டில் ஆக்ட் பண்ணோம். அதுக்கு ஈக்குவலாக நார்மல் ரியாக்ஷன் எது கொடுக்கும், டேபிள் கொடுக்கும். இதுதான் இந்த புக்குக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம். இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையும் போதே நம்ம ஃபோர்ஸ் எல்லாம் சொல்லிட்டோம். இப்போ இதுக்கு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணலாம். என்ன இதனுடைய மாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே வந்து ஃபோர் மாஸ் இன்ட்டு நைன் பாயிண்ட் எயிட்டு அப்படின்னு சொல்லலாம். இங்கே த்ரீ இன்ட்டு மாஸ் இன்ட்டு நைன் பாயிண்ட் எயிட்டு இங்கே வரும்போது
மாஸ் இன்ட்டு 9.8, இங்கே 2 மாஸ் இன்ட்டு 9.8 வரும். தேங்க்யூ.